வணக்கம், என் பேர் ஆனந்து. நான் இன்கோடெக்கில் வேலை செஞ்ச தொழிலாளி. 13 வருஷத்துக்கு முன்னாடி இன்கோடெக்ன்ற கம்பெனி எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் சட்டவிரோதமாக கதவடைப்பு பண்ணிட்டாங்க. நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு தொடுத்து ஜெயித்தோம். அவங்க அப்பீல் போனாங்க, அந்த அப்பீலும் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. காஞ்சிபுரம் லேபர் கோர்ட்டில் 185 தொழிலாளிக்கு 36 கோடி ரூபாய் கிளைம் பெட்டிஷன் ஆர்டர் ஆச்சு. அதையும் வந்து நிர்வாகம் வந்து துளி கூட மதிக்கலை. நம்ம நாட்டில் தொழில் தொடங்கி இங்கே வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கிற தென்கொரிய நிர்வாகம், இன்கோடெக் நிர்வாகம் எந்த ஒரு தீர்ப்பையும் மதிக்கலை சுத்தமாக. 13 வருஷமாக எல்லாம் பட்னியும் பசுமாக வேலை இல்லாமல் எல்லாமே வெளியில் இருக்கோம். எங்கள் கூட வேலை செஞ்ச சக தொழிலாளிங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஏஜ் வந்து அதிகமாகிட்டு செக்யூரிட்டி வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அதில் வந்து ஒரு 14 பேர் வறுமையின் காரணமாக இறந்துட்டாங்க. அதில் ஒரு 4 பேர் வந்து சூசைட் பண்ணினு இறந்துட்டாங்க. இதை பார்க்குற தமிழக முதல்வர், தாயெல்லாம் கொண்ட முதல்வர் எங்கள் இன்கோடெக் நிர்வாகத்தை அழைச்சி பேசி எங்களுக்குரிய நிவாரணத்தை வாங்கி தரணும். நம்ம நாட்டு சட்டத்தின்படி தான் நாங்கள் நடந்துன்னு இருக்கோம். ஆனால் நம்ம நாட்டு சட்டத்தை துளி கூட மதிக்கலை இந்த இன்கோடெக் நிர்வாகம். இதில் வந்து எல்லா தொழிலாளியும் 13 வருஷமாக வெளியில் தான் இருக்கோம். ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறோம். இதை வந்து பார்க்குற தலைவருங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்கோடெக் தொழிலாளிகளை காப்பாற்றணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேங்க. அடுத்த கட்டமாக இங்கே வந்து நாங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினிருக்கிறோம். அதே போல் தமிழக அரசு, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் பல்வேறு நிலைகளில் நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். கமிஷனர் கொடுத்துருக்கோம், கவர்னர் கொடுத்துருக்கோம், தொழிலாளர் துறை கொடுத்துருக்கோம், தொழிலாளர் அமைச்சர் கொடுத்துருக்கோம், முதல்வர் தனிப்பிரிவு கொடுத்துருக்கோம், பிரதமர் கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கான ஒரு வழி இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கலைங்க. நாங்கள் வந்து 13 வருஷமாக வெளியில் தான் இருக்கோம். எங்களுக்கான ஒரு நிவாரணன்றது எதுவுமே கிடைக்கல, வேலைவாய்ப்பும் இல்லை. தீர்ப்பு, கோர்ட்டு தீர்ப்பை சுத்தமாக மதிக்கவே இல்லை, ஒபே பண்ணவே இல்லை இன்கோடெக் நிர்வாகம். கோட்டெக்குன்னு பேரை மாற்றி இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி வேறு இடத்துல வேறு கம்பெனி பேர் வச்சு நடத்தினிருக்காங்க. எல்லாமே ஒரே நிர்வாகம் தான், ஆனால் இங்கேருந்து இன்கோடெக்ன்ற பேரை கோட்டெக்குன்னு பேர் மாற்றி வேறு இடத்துல நடத்தினிருக்காங்க. அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து அனைவரும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இது ஒரு அடையாள உண்ணாவிரதம். எல்லா தொழிலாளியும் சாகும் வரை உண்ணாவிரந்து இதை வந்து எங்களோட எதிர்ப்பு வந்து அறவழியில் தான் நாங்கள் வந்து காமிக்கலான்னு இருக்கோம். அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து சாகிற வழியே உண்ணாவிரதம் இருப்போங்க. இதை வந்து பார்க்குற தமிழக அரசு இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கணும்ட்டு இது மூலமா கேட்டுக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.